ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் புவனா தமிழ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்டைக்காயை வச்சு ஒரு கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. இது வந்து சைடிஷாகவும் வச்சுக்கலாம், இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பிளேட்டில் வெண்டைக்காயெலாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை நம்ம நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துக்கலாம். சுத்தமாக கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு சுத்தமான ஒரு டவலில் விரித்து அந்த வெண்டைக்காயில் இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி தொடச்சிக்கலாம், சுத்தமாக தண்ணி இல்லாமல் தொடச்சிக்கணும். இப்போ வெண்டைக்காயை கட் பண்ணிடலாம். இப்போவுமே காய் கட் பண்ணும்போது இந்த மாதிரி கீழே ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க, அப்போ வந்து நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் எடுத்து இந்த ரெண்டு சைடும் கட் பண்ணிடுங்க, அது நமக்கு வேண்டாம். இப்படி நீளமாக கட் பண்ணுங்கள், பாதியாக. இந்த உள்ளே இருக்க விதையெல்லாம் வேணால் வச்சுக்கலாம், ஆனால் என்ன அழுக்காயிருங்கிறதுக்காக நான் அந்த விதையெல்லாம் எடுத்துடுறேன். பாருங்கள், அதில் உள்ளே இருக்க இந்த விதையெல்லாம் எடுத்துட்டேன். இப்படி நீளமாக கட் பண்ணதை திரும்ப இப்படி பாதியாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி வச்சுருந்தாலும் வச்சுக்கலாம், நான் வந்து இதை ரெண்டாக போட போகிறேன். இந்த மாதிரி நீல நீல பீஸாக இதே அளவுக்கு எல்லாத்தையும் நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் கட் பண்ணும்போது இப்படி கத்தியில் வந்து கொஞ்சம் வளவளன்னு வரும்ல, அதுக்கு வந்து ஒரு சுத்தமான ஒரு டவலை வச்சு, ஈரமில்லாத டவலை வச்சு அப்பப்போ இப்படி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ வெண்டைக்காய் கட் பண்ணியாச்சு, முடிஞ்சளவு அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டேன். ஒன்று ரெண்டு இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ட்ராப் லெமன் விட்டால் போதும், லைட்டாக விட்டுக்கோங்க. கலந்துட்டு நம்ம மாவெல்லாம் சேர்க்க போகிறோம். கடலை மாவு வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், இது வந்து நம்ம கிறிஸ்பினஸ்க்காக தான் சேர்க்குறோம். கரம் மசாலா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், மிளகாய்த்தூள். ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இந்த வெண்டைக்காயில் இந்த மாவு வந்து நல்லா ஒட்டி பிடிக்கணும். அந்த மாதிரி லைட்டாக கலந்துட்டு அப்புறம் நம்ம தண்ணி தெளித்து கிளற போகிறோம். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து கலந்துக்கலாம்.
ரொம்ப ஊத்திடாதீங்க, லைட்டாக தெளிச்சுக்கோங்க. வெண்டைக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். ரொம்ப மாவு போட்டாலும் பஜ்ஜி மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ அது வந்து எண்ணெய் காய வச்சு அதில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ எண்ணெய் காய வச்சுட்டு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதெல்லாம் ஒன்று ஒன்றா இப்படி போட்டு பொரிச்சு விடுங்க. நல்லா கலந்து விடுங்க. வெண்டைக்காய் வந்து நமக்கு மொறு மொறுன்னு வர அளவு வச்சுக்கோங்க. இது ஃப்ளேம் வந்து மீடியம்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ நல்லா கிறிஸ்பியாக ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்தோம்னா எடுத்துடலாம். எல்லா வெண்டைக்காய் மேலேயும் இந்த மாவு இருக்க மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டு பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம எல்லா வெண்டைக்காயும் பொரித்து எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு வந்திருக்குன்னு சவுண்டு உங்களுக்கு கேட்கும். இதே மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானது கூட, காய் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க. இது வந்து சாப்பாட்டுக்கு சைடிஷாகவும் வச்சுக்கலாம், நம்ம ஈவினிங் ஸ்நாக்காக கூட வச்சுக்கலாம். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.